வெல்கம் ஆல். ப்ரீவியஸ்லி போட்டிருந்த வீடியோக்கில் வந்த கமெண்ட் அதுக்கான ரெஸ்பான்ஸாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஆக்சுவலி இந்த டைமுக்கு உங்களுக்கு ட்ரிபிள்இயோட எக்ஸ்பான்ஷன் தான் வரணும், ஆனால் அந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறதுனால எனக்கு அப்லோட் ஆக மாட்டேங்குது. ஸோ நான் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இன்றைக்கி ஈவினிங் அதை அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட், ஃபஸ்ட் கமெண்ட், ப்ரோ எனக்கு ஆர்இசிக்கு கவுன்சிலிங்கில் சீட்டு கிடச்சிருக்கு, நான் தூத்துக்குடியில் இருக்கேன். தூத்துக்குடியிலேருந்து எக்மோருக்கு வந்துட்டு எக்மோர்லேருந்து எப்படி காலேஜ் ரீச் பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க. எக்மோர்லேருந்து நீங்கள் பஸ் ஏறினீங்கன்னா பூந்தமல்லி வரைக்கும் வரும் பஸ்ஸு. ஸோ பூந்தமல்லியிலேருந்து காஞ்சிபுரம் ரூட்டுக்காக போகிறது, காஞ்சிபுரம் வேலூர் எப்படிக்காக போகிற பஸ்ஸஸ் இருக்கும், அதாவது பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸஸ் இருக்கும். ஸோ அந்த பஸ்ஸுக்காக வந்தீங்கன்னா ஆர்இசி வரும்போது, அதாவது தண்டலம் ரீச் பண்ணும்போது அங்கே ஸ்டாப் இருக்கும், தண்டலம் ஸ்டாப் அங்கே இறக்கி விட்ருவாங்க. ஸோ இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படி இல்லைனா நீங்கள் கேப் புக் பண்ணி வரலாம். எனக்கு தெரிஞ்சு கேப் வந்து லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவ். நீங்கள் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய திங்ஸ்லாம் வாங்குற மாதிரி இருக்கும்ல. ஸோ அப்போதைக்கு நீங்கள் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறதை விட கேப் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம், பெட்டராக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து நிறைய லக்கேஜ் கொண்டு வர மாதிரி இருக்கும், லக்கேஜஸும் கொண்டு வரணும், அப்புறம் மேட்ரஸ், அதுக்கப்புறம் பாத்திங் எசென்ஷியல்லாம் கொண்டு வர மாதிரி இருக்கும், அந்த பக்கெட்டு ஜக்கு அதெல்லாம் கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்றதுனால நீங்கள் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில், அதாவது பஸ்லலாம் நிறைய பேர் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்ல, பெட்டுலாம் கொண்டு வர முடியாது. ஸோ நீங்கள் கேப் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 700 ருபீஸ் to 800 ருபீஸ் வரும் அந்த மாதிரி. நீங்கள் வந்து ஜென்ரலி காலேஜ், அதாவது ஜென்ரலி காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி இருப்பீங்களே, அதாவது இந்த அவுட்டிங் டைம் இல்லைனா ஃபெஸ்டிவல் இருந்தால் வீட்டுக்கு போகிறது, அதுக்கு எதுவும் இஷ்யூ இருக்குது. அது ரீசன் என்ன அப்படின்னா காலேஜ்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக எக்மோ இருக்குது, பஸ் இருக்குது. ஓகேவா, ஐ மீன் காலேஜ் பஸ் இருக்குது, நீங்கள் அதே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் டேரெக்டாக அப்படி போய்க்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் காலேஜ் வாசல்லேருந்து, அதாவது காலேஜ் வாசல்லேருந்து உங்களுக்கு ஒரு ஷேர் ஆட் இருக்கும், ஒரு 25 ருபீஸ் பக்கம் கேட்பான் பூந்தமல்லியில் வர்றதுக்கு. ஸோ பூந்தமல்லியை ரீச் பண்ணிக்கலாம். பூந்தமல்லியிலேருந்து நீங்கள் வந்து எக்மோருக்கு பஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி போய்க்கலாம். அப்படி இல்லைனா பூந்தமல்லியிலேருந்து நீங்கள் கோயம்பேடு போயிட்டு கோயம்பேட்டிலேருந்து கூட உங்களோட ஊரை நீங்கள் ரீச் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ஆர்இசியில் கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிரிட்ஜ் கோர்ஸ் இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்கீங்க. கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிரிட்ஜ் கோர்ஸ் கிடையாது. மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் கேட்டிருக்கீங்க, மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிரிட்ஜ் கோர்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் பிரிட்ஜ் கோர்ஸ் ஸ்டார்டிங், 10th இன்னைக்கு. ஃபுல் வீடியோ போட்டு ஆர்ஐடி கேட்டிருக்கீங்க. ஆர்ஐடியை பற்றி ஏற்கனவே 3 வீடியோக்கு மேலே பண்ணியாச்சு. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த செக்டாரில் வேணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வீடியோ மேக் பண்ணலாம். ஏன்னா எனக்கு வந்து என்ன தெரியுமோ இல்லைனா வந்து என்னுடைய இதுக்கு வந்து என்ன தோணுதோ, ஸோ நான் அதை பேஸ் பண்ணி ஒரு 3 வீடியோ போட்டிருக்கேன். ஓகேவா, ஸோ ஆர்இசியை பற்றி நிறைய வீடியோ பண்ணுறதுக்கு என்னென்னா ஆர்இசியை பற்றி நிறைய கமெண்ட் வருது, ஸ்பெசிஃபிக்காக கமெண்ட் வருது. ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து ஆர்ஐடியை பற்றி ஃபுல் வீடியோ போடனா எந்த செக்டாரை பற்றி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோலேயும் உங்களுக்கு வந்து ஆர்இசியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன், டீச்சிங் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன், பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் எப்படி கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன், பிளேஸ்மெண்ட் ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு சொல்லியிருக்கேன், பஸ் ஃபெசிலிட்டி சொல்லியிருக்கேன், ஸ்போர்ட்ஸ் பற்றி, ஐ மீன் ஸ்போர்ட்ஸ் பற்றி பெருசாக இல்லை, அப்புறம் கல்ச்சுரல்ஸ் பற்றி பேசியிருக்கேன். ஸோ அப்புறம் ட்ரெஸ் கோட், ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க, அதை பற்றி எல்லாமே பேசியிருக்கேன். ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு எல்லாத்தையும் பற்றி ஓரளவுக்கு தான் பேசியிருப்பேன். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒன்றத்தை பற்றி கிளியராக வேணும் அப்படின்னா நீங்கள் அதை மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ போடுறேன். ஓகே, ஹாஸ்டலில் இருக்க ஆர்இசி ஸ்டூடெண்ட்ஸை பார்க்க விசிட்டிங் பாஸ் வாங்கினமான்னு கேட்டிருக்கீங்க. விசிட்டிங் பாஸ் அந்த மாதிரி எதுவும் தர மாதிரி தெரியல. ஜென்ரலி நீங்கள் ஆர்இசியில் வந்து உள்ளே வரதுக்கு முன்னாடி ஒரு கேட் இருக்கும், அது கேட், அந்த கேட்டில் வந்து நீங்கள் சொல்லணும் இந்த மாதிரி யாரை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. காலேஜோட ரெகுலர் டைமிங்கில் வரீங்கன்னா கேட் பாஸ் வாங்குற மாதிரி இருக்கும். கேட் பாஸ் இந்த சென்ஸ் நீங்கள் வந்து உள்ளே காலேஜ் உள்ள எந்த ரீசனுக்காக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கேட்பாங்க. அந்த ரீசன் வேலிடாக இருந்ததுன்னா உங்களை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க, இல்லைன்னு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, ஸோ ஆல்மோஸ்ட் 95% அலோவ் பண்ணுவாங்க, ரெஸ்ட் ஆஃப் 5% சும்மா போகிறோம் அப்படின்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, ஸோ அது ஒன்று இருக்குது. அதே மாதிரி பார்த்தோன்னா உங்களுக்கு உள்ளே போய் பார்க்கணும் உங்களோட ஸ்டூடெண்ட்டை உங்களோட அந்த மாதிரினா ஜென்ரலி கிளாஸ் டைமில் நாட் அலோடு, மோஸ்ட்லி அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ரொம்ப முக்கியமான விஷயமாக இல்லாத வரைக்கும் சும்மா போய் பார்க்கணும்னா பார்க்க முடியாது. ஸோ காலேஜ் டைமிங் இல்லாமல், அதாவது பிஃபோர் 8:00, காலையில் பிஃபோர் 8:00, ஈவினிங் ஆஃப்டர் 3:00னா மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு காலேஜ் உள்ளே போயிட்டு பார்க்குறது வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே பெருசாக இருக்காது. ஸோ நீங்கள் அப்படி போய்க்கலாம். பாய்ஸுக்கு ஹேர் ஸ்டைல் பார்ப்பாங்களான்னு கேட்டிருக்கீங்க. எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல், ஏன்னா இப்போதைக்கு பார்த்தோன்னா 1000+ ஹேர் ஸ்டைல் இருக்குது. நீங்கள் எந்த மாதிரி கேட்குறீங்கன்னு தெரில, ஜென்ரலி கேட்டிருக்கீங்க ஹேர் ஸ்டைல் பார்ப்பாங்களான்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லோ ஃப்ளேம் வச்சுக்கலாம், ஹை ஃப்ளேம் வச்சுக்கலாம், மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம், ஐ மீன் ஃப்ளேம் இந்த சென்ஸ் வால்யூம் சொல்கிறேன். இப்போ ஒரு அந்த வால்யூம் நீங்கள் போட்டிங்கன்னா வரும். ஸோ அது கிட்டத்தட்ட ஃப்ளேம் மாதிரி இருக்கும். சில பேர் ஃப்ளேம் இன்வென்ஷன் பண்ணுவாங்க, சில பேர் வால்யூம்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கலாம். ரொம்ப லாங் ஹேர் வச்சிடக்கூடாது, அதாவது ஒரு மேக்ஸிமம் 6 இன்சஸ் வரைக்கும் அலோட் ஹேர். அதுக்கு மேலே நீங்கள் வைக்கக்கூடாது, வச்சிங்கன்னா ஏதாவது பர்மிஷன் வாங்குற மாதிரி இருக்கும். ரீசன் வந்து ஏதாவது இப்போ சாமிக்கு நேர்ந்து விட்டுருக்கன்ற மாதிரி சொல்கிறதோ, இல்லைனா வந்து
உங்களுக்கு வந்து ரிலிஜியன் பேரியர் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க, ஓகேவா? அதே மாதிரி வந்து ஃபேடட் ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப ஜீரோவோ ஒன்னோ போட்டிங்கன்னா கேட்பாங்க, ஏன்னா நீங்கள் மட்டும் தனியாக தருவீங்க. அப்படி இல்லாமல் ஒரு டூலெலாம் போட்டிங்கன்னா எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஒன் சைடும் வெட்டலாம், டபுள் சைடும் வெட்டலாம். கலரிங் பண்ணக்கூடாது, பெருசாக கலரிங் பண்ணக்கூடாது. ஆனால் கலரிங் பண்ணணும், ஆனால் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த உங்களோட ஹேர் வந்து பிளாக் கலரில் இருக்குன்னா லைட் ப்ரௌனிஷ், ஐ மீன் டார்க் ப்ரௌன், அதாவது கொஞ்சம் லைட்டாக தான் தெரியும், ஐ மீன் எப்படின்னா டார்க் ப்ரௌன், ஓகேவா? ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு உங்கள் முடி கலர் மாறின மாதிரி தெரியுமே தவிர இது பண்ண மாதிரி கலர் பண்ண மாதிரி தெரியாது. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்ப வைப்ரண்டான கலர், ப்ளூ க்ரீன் ஆரஞ்செலாம் பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்கு அது வந்து இஷ்யூ ஆகும், நீங்கள் வந்து பர்மிஷன் வாங்கணும். அதுவும் வந்து மோஸ்ட்லி அலோவ் பண்ண மாட்டாங்க யாரையும். மற்றபடி கேப் போட்டுக்கலாம், இப்போ மொட்டை அடித்தா கேப் போடுவாங்க நிறைய பேர். ஆனால் நீங்கள் வந்து ஜென்ரலி கிளாஸ் டைம்லேயும் நீங்கள் வந்து கேப் போட்டுக்கலாம், தலையில் வியர் பண்ணுறது ஏதாவது வியர் பண்ணிக்கலாம். ஆர்ஐடியில் கல்ச்சுரல்ஸ் இருக்குமான்னு கேட்டிருக்கீங்க, கல்ச்சுரல்ஸ் கண்டிப்பாக இருக்கும். பாஸ்ட் டைம் கூட ஒரு கல்ச்சுரல்ஸ் இருந்தது, பேர் ஞாபகம் இல்லை. 250 ட்ரோனை வந்து சிங்க்ரனஸாக பறக்க வச்சுருப்பாங்க. ஸோ நிறைய யூடியூப் சேனல்ஸ்லையும், அதாவது தமிழ் யூடியூப்பில் நிறைய கவர் பண்ணியிருப்பாங்க, பிகைன் ஒரு சேனல் கூட பேசியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்ஏசி ஹாஸ்டலில் இப்போ புது ரூல், அதாவது 25 வெளியில் கூப்பிட்டு போய் சாப்பாடு வாங்கி தராங்க. ஐ மீன் வெளியில் கூப்பிட்டு போவாங்க, நீங்கள் பே பண்ணி நீங்கள் சாப்பாடு வாங்கிக்கலாம், ஓகேவா? ஏன்னா காலேஜில் வந்து நான்வெஜ் அலோடு நாட் அலோடு அப்படின்றதுனால. ஸோ நீங்கள் அது கமெண்ட் பண்ணியிருக்கீங்க என்னென்னா, 25 வெளியில் கூப்பிட்டு போய் வாங்குறதுக்கு பதிலாக காலேஜ் உள்ளே நான்வெஜ் வந்து ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தனியாக ப்ரொவைட் பண்ணலாமே அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பேசிக்கலி ஆர்ஏசி வந்து எப்படின்னா தெலுங்கு மைனாரிட்டி, ஐ மீன் தெலுங்கு பிராமின் காலேஜ், ஓகேவா? ஸோ அவங்க பிராமின்றதுனால மோஸ்ட்லி இங்கே வந்து நான்வெஜ் நாட் அலோடு, எங்கேயுமே இருக்காது. அதிகபட்சம் நீங்கள் பார்க்குறதே வந்து முட்டை தான் இருக்கும், அதுவும் ஃபுட்டோட கலக்க மாட்டாங்க. ஜென்ரலி பாயில்டு எக் வந்து வச்சுருப்பாங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் தேவைனா அதை வந்து அடிஷ்னல் அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கணும். அதாவது கேன்டீனில் சாப்பாடு விற்பாங்க, சாப்பாடு ஒரு அமௌண்ட் 50 or 60 rupees இருந்தது அப்படின்னா அடிஷ்னல் ஒரு 10 ரூபாவோ 15 ரூபா 10 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ அது பே பண்ணி வாங்கிக்கணும் நீங்கள் எக். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். சவிதா இன்ஜினியரிங் காலேஜை பற்றி பேசுவேன்னு சொல்லியிருக்கீங்க. சவிதா இன்ஜினியரிங் காலேஜை பற்றி ஏற்கனவே 2 பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எக்ஸாக்ட்லி என்ன வேணுன்றத நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா ஸோ அதை பேஸ் பண்ணி போடுவோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. சவிதாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க, பஸ் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கும், டீச்சிங் எப்படி இருக்கும், பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் எப்படி இருக்கும், பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும், ஸோ எந்த மாதிரியான கம்பெனிஸ் வருவாங்க, எவ்வளோ பேக்கேஜ் இருக்கும், ஸோ அவங்க கல்ச்சுரல்ஸ் எப்படி நடத்துவாங்க, சிம்போசியம் எப்படி இருக்கும், ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பற்றி பேசிட்டு வீடியோ நீங்கள் செக் பண்ணாமல் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அதை தாண்டி உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸோ நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ என்ன ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடுவேன். நீங்கள் ஜென்ரலாக பண்ண சொன்னீங்கன்னா நான் ஏற்கனவே என்ன பேசணும் அதே தான் நான் திரும்பி பேச முடியும், ஓகேவா? ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டு பண்ண வீடியோவே பெஸ்ட்டாக தான் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் போதுமானதாக இல்லாமல் இருக்கிறதுனால தான் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாக்ட்லி என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்றத ஸ்பெசிஃபிக்காக போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் கமெண்ட் பண்ணேன், ஐ மீன் அதுக்கேற்ற மாதிரி நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இதே தான் வந்து ஆர்ஐடி ஸ்டூடெண்ட்டுக்கும் சொல்கிறேன். ஆர்ஐடிக்கும் சரி, நீங்கள் எந்த காலேஜ் பற்றி கேட்டாலும் சரி, ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு என்ன தேவைன்றதை மென்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டெடிக்கேட்டடாக வீடியோ வரும். ப்ரோ, நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கேன், என்னால் பிரிட்ஜ் கோர்ஸ் அட்டன் பண்ண முடியாது, ஏதாச்சும் சொல்லுவாங்களா அட்டன் பண்ணாமல் இருந்தால் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் எங்கே இருந்தாலுமே அட்டன் பண்ணி தான் ஆகணும், இது ஆன்லைன் கிடையாது, ஆஃப்லைனில் நீங்கள் அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா பிரிட்ஜ் கோர்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட், ஓகேவா? மேனேஜ்மெண்ட்டில் வரவங்க வந்து கவுன்சிலிங் கிடைக்காமல் இருக்கிறதுனால தான் மேனேஜ்மெண்ட்டில் வராங்க, ஓகேவா? ஸோ மேனேஜ்மெண்ட் கவுன்சிலிங்கில் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து டாப்பராக இருந்தால் தான் கிடைக்கும், ஓகேவா? ஸோ டாப்பராக இல்லாமல் ஆவரேஜாக பிலோ ஆவரேஜாக இருக்கவங்கள தான் மேனேஜ்மெண்ட்டில் வரீங்க. ஐ மீன் மோஸ்ட் ஆஃப் தேம் சில பேர் வந்து 195 வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஆர்இசியில் அவங்க கேட்குற டிபார்ட்மெண்ட் கிடைக்காமல் இருக்கும், ஓகேவா? சிஎஸ்சி இசிஎலாம் கிடைக்காமல் இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி வருவாங்க, ஓகேவா? ஆனால் மேஜர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க, அப்படின்றதுனால தான் அவங்க மேனேஜ்மெண்ட்டில் வராங்க. அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ் நாலேஜும் மேக்ஸோட நாலேஜும் வந்து பெட்டராக இல்லாமல் இருக்கும் அப்படின்றது வந்து காலேஜோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கலாம். ஏன்னா சில பிரிட்ஜ் கோர்ஸ் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி தான் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் வந்து நிறைய பேர் கம்மியாக இருக்குது, நாலேஜ் பெருசாக இல்லை அப்படின்றதுனால ஸ்பெசிஃபிக்காக அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 20 அரேஞ்ச் பண்ணி அதுக்கு உங்களை சொல்லித்தராங்க பேசிக்ஸ், ஓகேவா? ஏன்னா இங்கே ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது இன்ஜினியரிங்கில். மேக்ஸ் கூட உங்களுக்கு வந்து ஒரு 4 தான் வரும்னு வச்சுக்கோங்களேன், ஃபிசிக்ஸ் வந்து உங்களுக்கு 8 வரும். ஃபிசிக்ஸ்ன்னு பேர் வச்சு வராது, ஆனால் பேர் வைக்காமலே ஃபிசிக்ஸே வந்து அட்லீஸ்ட் நீங்கள் 16 படிப்பீங்க. 8 எவ்ரி சிங்கிள் செமஸ்டருக்குமே 2 ஃபிசிக்ஸ் மேக்ஸ் மினிமம் இருக்கும், ஓகேவா? ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் 16 ஃபிசிக்ஸாச்சும் படிச்சிருவீங்க.
ஒரு 4 மேக்ஸ் ஆச்சு மினிமம் படிச்சிருவீங்க, மேக்ஸ் அதையும் தாண்டி இருக்கும் ஓகேவா. ஸோ அது வந்து மெஜாரிட்டியாக இருக்குன்றதுனால அதுக்கு தனியாக கோச்சிங் கொடுப்பாங்க. அதை தாண்டி இல்லை சில பேர் வந்து காலேஜ் வந்து உங்களோட ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் வந்து பெட்டராக இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து கோடிங் சொல்லி தருவாங்க. ஏன்னா சில பேச்சஸ் வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க, சிலருக்கு வந்து பேசிக் ஆஃப் பைதான் சொல்லி கொடுத்துருக்காங்க, சிலருக்கு வந்து பேசிக் ஆஃப் சி சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கு ஒன்று ஒன்று இருக்குது. அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து என்ன டீச் பண்ணுவாங்கன்னு தெரியாது. இன்றைக்கி ஆக்சுவலி என்ன சொல்லி தருவாங்க, அதாவது நீ நான் 10ஆம் தேதி ரெக்கார்ட் பண்ணுறேன், 10ஆம் தேதி ஆகஸ்ட்டு. ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி வந்து என்னோடய எனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்தது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து என்ன டீச் பண்ணுறாங்கன்றதை நான் சொல்கிறேன். ஓகே ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இதை தாண்டி உங்களுக்கு வர ஏதாவது கமெண்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து எனக்கு போடுங்க. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். நான் அந்த சொன்ன ரெண்டு ஸ்டூடெண்ட் ஆர்ஐடி அண்ட் சவிதா, உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கலி என்ன டிபார்ட்மெண்ட் வேணும், என்ன செக்டார் வேணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிங்கன்னா அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ மேக் பண்ணலாம். அவ்வளோதான். இன்றைக்கி சேங்கனா வர வீடியோ வந்து கண்டிப்பாக ட்ரிபிளியாக தான் இருக்கும் ஓகேவா. அந்த போட முடியல அப்படின்றதுனால ரெண்டு பார்ட்டாக பிரித்து போடுறேன். ட்ரிபிளி பார்ட் 1 பார்ட் 2 தான் வரும் கண்டிப்பாக. ஸோ அவ்வளோதான், அரௌண்ட் வந்து ஒரு உங்களுக்கு 28 to 30 minutes பக்கம் இருக்குது. அப்படின்றதுனால ஈச் 15 minutes இல்லைனா ஈச் 10 minutesாக கூட 3 வீடியோவாக கூட போட வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எப்படியோ தெரியாது, ஆனால் கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங் வந்து வரது கண்டிப்பாக ட்ரிபிளியோட பார்ட் 1 இருக்கும். அவ்வளோதான், தேங்க்யூ.